வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 25 தேதி வெள்ளிக்கிழமை. மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவில் குடிவினை கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவரது வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் மீது பொருளாதார தடைகளை விதிக்க கனடா முடிவு செய்துள்ளது. இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்காக கனடா அதன் நட்பு நாடுகளின் வழியை பின்பற்றி இந்த பொருளாதார தடைகளை விதிக்க முடிவு செய்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம், இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இரண்டு ரஷ்ய தலைவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை அறிவித்ததை அடுத்து இந்த அறிவிப்பை கனடா வெளியிட்டது. உக்ரைனில் நிகழும் அழிவுக்கு இவர்கள் இருவரும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் என இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் ட்ரூடோ கூறினார். இன்றைய அறிவிப்பு ரஷ்யாவை குறிவைக்கும் கனடாவின் மூன்றாவது நடவடிக்கையாகும். இதேவேளை ரஷ்ய வன்முறையில் இருந்து வெளியேறும் உக்ரைன் அதிகாரிகளுக்கு கனடி அதிகாரிகள் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் என பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். எல்லைகளை கடந்து அண்டை நாடுகளுக்கு நுழையும் போது ஆயிரக்கணக்கான உக்ரைனியர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க கனடி அதிகாரிகள் தயாராக உள்ளதாக அமைச்சர் கூறினார். கனடாவில் உள்ள ஏறத்தாழ 1.3 மில்லியன் உக்ரைனிய சமூகத்துடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் என்று குறிப்பிட்டார். கோவிட் தொற்றில் இருந்து பாதுகாப்பதற்கு முகமூடிகள் தொடர்ந்தும் அவசியமானவை என கனடாவின் தலைமை மருத்துவர் டாக்டர் த்ரேசா டாம் தெரிவித்தார். சில மாகாணங்கள் முகமூடிகளை அணிய வேண்டுமென்ற தேவையை கைவிடும் நிலையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விடயம் முகமூடி அணிவதென வைத்தியர் என்று கூறினார். ஆல்பர்டா, சஸ்கச்வான், மனிடோபா உள்ளிட்ட மாகாணங்கள் தொற்று கட்டுப்பாடுகளை நீக்க ஆரம்பித்துள்ளன. இவற்றில் மார்ச் 15 முதல் முகமூடி கட்டளைகளை நீக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகளுக்கு எதிரான போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்ட பிரதான அமைப்பாளருக்கான பிணை மறுக்கப்பட்டுள்ளது. எதிர்ப்பு போராட்ட தலைவராக கருதப்படும் பேட் கிங்குக்கு என்று பிணை மறுக்கப்பட்டுள்ளது. 44 வயதான கிங் 3 வாரங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு போராட்டத் தலைவர்களில் ஒருவராவார். கடந்த வெள்ளிக்கிழமை ஆட்டோவில் கைது செய்யப்பட்ட இவர் தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார். காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டால் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றங்களைப் போன்ற குற்றங்களை கிங் மீண்டும் செய்வதற்கு கணிசமான வாய்ப்பிருப்பதாக நீதிபதி தனது முடிவில் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த போராட்டங்களின் பின்னணியில் செயல்பட்ட மற்றொரு அமைப்பாளரான டமாரா லெச்சிற்கு பிணை மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அனைத்து கனேடிய நிறுவனங்களும் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்த சிஎஸ்சி எனப்படும் கனேடிய புலனாய்வு நிறுவனம் வலியுறுத்துகிறது. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததை அடுத்து அனைத்து கனேடிய நிறுவனங்களும் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் சிஎஸ்சி வலுவாக ஊக்குவிக்கிறது. ரஷ்யாவை தளமாக கொண்ட இணைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக தங்கள் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு மின் நிறுவனங்கள், வங்கிகள், கனடாவின் உள்கட்டமைப்பு, பொருளாதாரத்தின் பிற முக்கிய கூறுகளை சிஎஸ்சி எச்சரிக்கிறது. நிதி, எரிசக்தி துறைகள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளில் இணைய அச்சுறுத்தல் நடவடிக்கைகளை சிஎஸ்சி அவதானித்து வருவதாக அதன் இணைத்தலைவராக டான் ராஜர்ஸ் கூறினார். மாயாஸ் ஃபர்னிச்சர் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.